Good morning, children. Yesterday, we were studying degrees of comparison. Okay. Now, we are going to do some exercises. Okay. Based on degrees of comparison. Come to page number 36. Exercise B. Give your opinion and compare the items in each picture using ER, more, less, or and more, less on an irregular form. Use the words. You may form your own sentences in more than one way. Okay. And they have given you a few pairs of pictures. You have to compare them, okay, and you have to write three sentences. They have given you some hints, okay, healthy, wholesome, okay, all those things. Look at here, two food items. One is pizza. Another one is, it looks like vegetable salad. Okay. So, you have to compare. You have to compare these two items. I will do one exercise for you. Okay. We can use these words. We can take these words and we can make a comparative sentence. Okay. இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு பீஸாவோட ஒரு படம், இன்னொன்று வந்து அது பார்த்தா வெஜிடபிள் சாலட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு உணவு பொருட்களையும் கம்பேர் பண்ணி மூணு சென்டென்ஸ் எழுதணும். மேலே இருக்கிற வார்த்தைகளை கூட நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னே நான் பண்ணுறேன் பாருங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தியர் தென் ஃபாஸ்ட் ஃபுட். ஆமாம் தானே? இப்போ இதில் எங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம்? ஃப்ரெஷ் வெஜிடபிளையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஹெல்த்தின்ற வேர்டை உபயோகப்படுத்தியிருக்கோம். அது கம்பேரிட்டிவ்ல வரும்பொழுது என்னவா மாற்றியிருக்கோம்? ஒரு ER சேர்த்துருக்குறோம் இல்லையா, ஹெல்தியர். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் ஆர் ஹெல்தியர், பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம்? தேன். ஓகே, தேன் ஃபாஸ்ட் ஃபுட். ஓகே, அப்போ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தியர் தேன் ஃபாஸ்ட் ஃபுட், ER பிளஸ் தேன் சேர்த்துருக்கோம். ஓகே, செகண்ட் திங், தே ஆர் ஹோல்சம் தேன் ஃபாஸ்ட் ஃபுட். அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குன்னா முழுமையானது, ஹோல்சம் அப்படின்னா எல்லா சத்துக்களும் நிறைந்தது. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை விட, அந்த விட அப்படின்றது தான் அந்த தேன், பார்த்துக்கோங்க. அப்போ தே ஆர் ஹோல்சம் தேன் ஃபாஸ்ட் ஃபுட். அடுத்தது பாருங்க, பீஸா இஸ் நாட் அ கலோரிக் தேன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இந்த பீஸான்ற உணவு வந்துட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள் மாதிரி நிறைய கலோரிகள் நிறைந்தது கிடையாது. ஸோ நம்ம மூணு கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். முதல்ல வந்து அந்த அஜெக்டிவோட ER சேர்த்து தேன் சேர்த்துருக்கோம். அடுத்தது வெறும் தேன் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம மற்ற ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரீட் இட் ஃபார் யூ. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தியர் தேன் ஃபாஸ்ட் ஃபுட். தே ஆர் ஹோல்சம் தேன் ஃபாஸ்ட் ஃபுட். பீஸா இஸ் நாட் கலோரிக் தேன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னா பைசைக்கிள் மோட்டர் பைக். இப்போ இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் ரெடி பண்ணணும். நீங்க மேலே இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துக்கலாம். எக்கோ ஃப்ரெண்ட்லி, எக்கனாமிக்கல், சேஃபர். யூசிங் எ பைசைக்கிள் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி தேன் யூசிங் மோட்டர் பைக். யூசிங் அ பைசைக்கிள் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி தேன் யூசிங் அ பைக். செகண்ட் சென்டென்ஸ், பைசைக்கிள் இஸ் எக்கனாமிக்கல் தேன் மோட்டர் பைக். பைசைக்கிள் வந்து
ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு. எதை விட, மோட்டார் பைக்கை விட. இட் இஸ் ஆல்சோ சேஃபர் தென் பைக். அது பைசைக்கிள் வந்து பைக்கை விட ரொம்ப சேஃப்டியானது. இட் இஸ் ஆல்சோ சேஃபர் தென் த பைக். என்ன பண்ணி இருக்கோம், அந்த சேஃப் அப்படிங்கிற வார்த்தையோட இஆர் சேர்த்திருக்கிறோம், அப்புறம் ஒரு தேன் யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஓகேவா, முதல் ரெண்டு சென்டென்ஸும் வெறும் தேன் மட்டும் யூஸ் பண்ணி அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. தேர்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியோ அதுக்கப்புறம் செல்போன், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மூணு ஹின்ஸ், எஜுகேஷனல், இன்ட்ரெஸ்டிங், ட்ரெண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேடியோ டஸ் நாட் கிவ் மோர் எஜுகேஷன் மோர் எஜுகேஷன் தென் மொபைல். ஓகே, மொபைல் போன்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் ரேடியோ. ஆமா இல்லையா, இப்பெல்லாம் யாரும் ரேடியோவே கேட்கறது இல்லை, எல்லாரும் மொபைல் ஃபோன் தான் வச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ மோர் ட்ரெண்டி தென் ரேடியோ. இட் இஸ் ஆல்சோ மோர் ட்ரெண்டி தென் ரேடியோ. ஓகே, அடுத்தது பாருங்க, பஸ் ட்ரெயின் இது ரெண்டும் கம்பேர் பண்றாங்க. பஸ் அண்ட் ட்ரெயின், சேஃப், கம்ஃபர்டபிள், குவிக். இட் இஸ் சேஃபர் டு டிராவல் இன் த ட்ரெயின் தென் இன் அ பஸ். ஆமா தானே, ட்ரெயின் இஸ் மோர் கம்ஃபர்டபிள் தென் அ பஸ். மோர் கம்ஃபர்டபிள், இப்போ அந்த மோர் வந்ததுனால, அந்த கம்ஃபர்டபிள் கூட அந்த மோர் சேர்க்கறதுனால இது என்ன ஆகுதுன்னா கம்பேரிட்டிவ் சென்டென்ஸாக மாறுது. அ ட்ரெயின் டிராவல் குவிக்கர் தென் த பஸ். அந்த குவிக்கோட இஆர் சேர்த்துறோம், குவிக்கர் தென் அ பஸ். ட்ரெயின் வந்து பஸ்ஸை விட ரொம்ப குவிக்காக போயிடுது. ஓகே, இப்போ ரெண்டு பார்க்குறோம், சோஃபா ஒன்று, சேர் ஒன்று. ஓகே, காசி, காஸ்ட்லி, ஸ்டர்டி. சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தென் அ சேர். ஒரு சோஃபா வந்து எப்படி இருக்கும், சேரை விட காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ இதை விட அது காஸ்ட்லி, அந்த விடன்றது தான் அந்த இஆர் சேர்த்துறோம். ஓகே, காஸ்ட்லியர் தென் அ சேர். இட் இஸ் காஸ்டியர் தென் அ சேர், அது நல்லா பார்க்க பாஷா இருக்கும் இல்லையா. சோஃபா லுக் ஸ்டர்டி தென் அ சேர். ஓகே, அதை விட நல்லா உறுதியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எப்படி வந்து கம்பேர் பண்றோம் பொருட்களை, இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணி, இதை விட அது பெஸ்ட், அதை விட இது பெஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம். ஓகே, நீங்க இன்னொரு தடவை இந்த சென்டென்ஸ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தியர் தென் பீசா. இப்ப என்ன பண்ணி இருக்கிறோம், ஹெல்தி அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அதை ஹெல்தியரா மாத்தி இருக்கோம், கூட ஒரு தேன் சேர்த்திருக்கோம். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தியர் தேன், அதாவது பீசாவை விட இந்த வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தியானது, அதான் ஹெல்தியர் தேன் பீசா. தே ஆர் ஹோல்சம் தேன் ஃபாஸ்ட் ஃபுட், முழுமையானது, அது ஒரு முழுமையான உணவு, எதை விட, ஃபாஸ்ட் ஃபுட்டை விட. சோ தேன் அந்த இடத்துல வந்திருக்கு. பீசா இஸ் நாட் கலோரிக் கலோரிஃபிக் தேன் த ஃப்ரெஷ் வெஜிடபிள். பீசா வந்துட்டு வெஜிடபிள் மாதிரி ஒரு சத்துள்ள உணவு கிடையாது. நெக்ஸ்ட், யூசிங் அ பைசைக்கிள் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி தேன் யூசிங் அ மோட்டார் பைக். ஒரு பைசைக்கிளை வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி. எதை யூஸ் பண்றதை விட, மோட்டார் பைக்கை யூஸ் பண்றதை விட. Bicycle is economical than motorbike. It is also safer than motorbike. Okay. Next sentence. Radio does not give more educational benefits than mobile phones. Amava. Mobile phones is more interesting than a radio. It is also more trendy than a radio.
இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு கரண்ட்ல இருக்கு அந்த மாதிரி. அடுத்தது நம்ம சோஃபாவும் சேரும் பார்த்தோம். இட் இஸ் சேஃபர் டு சாரி ட்ரெயின் பார்த்தோம். இட் இஸ் சேஃபர் டு டிராவல் இன் அ ட்ரெயின் தேன் அ பஸ். Train is more comfortable than a bus. Train travels quicker than a bus. Sofa is costlier than a chair. Chair விட சோஃபா எப்படி இருக்கு? Costlier. ER plus than சேர்த்திருக்கோம். It is costlier than a chair. Okay. And the sofa looks sturdier than a chair. So, in the வார்த்தைகளோட ER plus than சேர்க்கும் பொழுது அது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் சென்டென்ஸா மாறிடுது. ஓகேவா? அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பார் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. லுக் அட் த பார் கிராப், ரைட் 5 சென்டென்சஸ் யூசிங் அப்ராப்ரியேட் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா அந்த மாதிரி அது கொடுத்திருக்காங்க. Popularity index or graph, write 5 sentences using an appropriate degree of comparison. You have to write, what you have to write means, in the column பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா x-axis and y-axis எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ், ஓகே 0%லேருந்து இட் இஸ் அப் டு 35% கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இன் இண்டியா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பேராகிளைடிங், ராஃப்டிலிங், ராக் கிளைம்பிங், பஞ்சி ஜம்பிங், சர்ஃபிங், இதெல்லாமே வந்துட்டு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். இப்போது இது நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணணும். ஒன்று எவ்வளோ விட இன்னொன்னோட உயரமாக இருக்குதா, இல்லை ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருக்குதா, குறைவாக இருக்குதா, இதெல்லாம் பண்ணி கம்பேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணி டிகிரி ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேராகிளைடிங் இஸ் சாரி பேராகிளைடிங்ஸ் பாப்புலாரிட்டி இன் 2001 வாஸ் மோர் தேன் இன் 2017. இப்போ அந்த பேராகிளைடிங் அதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகே, பேராகிளைடிங் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2001 வந்து இருந்ததை விட 2017 வந்து அதனுடைய பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட், ராஃப்டிங் இஸ் மோர் பாப்புலர் இன் 2017 than in 2001. And the next வந்து ராஃப்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்படிதான் வந்துட்டு 17 இருந்ததை விட அது எப்போ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 2001 வந்துட்டு அதிகமா இருந்தது. ஓகே, ராக் கிளைம்பிங் அட்ராக்டட் மோர் கிளைம்பர்ஸ் இன் 2017 than in 2001. அந்த ராக் கிளைம்பிங் வந்து 2001 விட 2017 வந்துட்டு அதிகமா இருந்தது. பஞ்சி ஜம்பிங் இஸ் மோர் பாப்புலர் இன் 2017 than இன் 2001. The sport surfing attracted less people in 2017 than in 2001. Okay, so அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்க வெரைட்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு இங்க கொடுத்திருக்கிற பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தே ஹவ் கிரியேட்டட் 5 சென்டென்சஸ். ஓகே, யூ கேன் ட்ரை ஈவன் மோர் சென்டென்சஸ். திஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். லிசன் டு த கான்வர்சேஷன் பிட்வீன் லீனா அண்ட் ஹர் மதர் அண்ட் லிஸ்ட் டவுன் ஃபியூ நியூ வேர்ட்ஸ் யூசிங் அ டிக்ஷனரி, ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ். ஓகே, இப்ப நியூ வேர்ட் கொடுத்திருக்காங்க, வெர்சடைல். ஓகே, வெர்சடைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நல்லா இங்க ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க வந்து பார்த்துட்டு அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சென்டென்சஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். வெர்சடைல், இப்போ வெர்சடைல் அப்படின்னா என்ன மீனிங், ஏபிள் டு அடாப்ட் டு டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதே மாதிரி யூ கேன் செலக்ட் மெனி வேர்ட்ஸ். ஓகே, நிறைய நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் வந்து கம்பிள் மல்டி ஃபேசட்டட். ஓகே, அப்படின்னா என்னன்னா ஹேவிங் மெனி சைட்ஸ்,
அந்த பன்முக திறமை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ப்ரொக்ளைமிங் அப்படின்னா என்ன, அனௌன்சிங் ஒஃபீஷியலி ஆர் பப்ளிக்கலி. ப்ரூடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷோயிங் டீப் தாட், எதையோ ஆழமாக யோசிச்சுட்டே இருக்கிறது. ஹெரிட்டேஜ் திங்ஸ் விச் ஆர் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் மிக்கதுன்னு அர்த்தம். லீப்பிங் மீன்ஸ் ஜம்பிங். ஓகே, நம்ம இங்கே சில வேர்ஸ்டைல் மல்டி ஃபேசட்டட் ப்ரொக்ளைமிங் ரூடிங் ஹெரிட்டேஜ் லீப்பிங் நியூ வேர்ட் அண்ட் வி குட் ஏபிள் டு கெட் மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஹேவிங் மெனி சைட்ஸ், அனௌன்சிங் ஒஃபீஷியலி ஆர் பப்ளிக்கலி, ஷோயிங் டீப் தாட்ஸ், திங்ஸ் விச் ஆர் பாஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் அண்ட் ஜம்பிங் அண்ட் யூ ஆர் கிவன் சர்டன் டெக்ஸ்டுவல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இது டெக்ஸ்ட் சம்பந்தமான ஆக்டிவிட்டி இது. இது நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். த கிளாஸ் கேன் பி டிவைடட் இன் டூ குரூப்ஸ் ஆஃப் ஃபைவ். ஈச் ஒன் ஆஃப் யூ வில் கெட் அ டாபிக் டு ஸ்பீக் ஆன் விச் வில் பி ரிலேட்டட் டு த தீம் ஆஃப் ஒன் யூனிட். எ ப்ரிப்பரேஷன் டைம் ஃபார் ஒன் மினிட் வில் பி கிவன். தென் யூ ஹாவ் டு ஸ்பீக் ஃபார் ஒன் மினிட் கண்டினியூஸ்லி. The teacher will ring the bell to signal and end of a minute. Next person in the team will take over. Okay, so what are the challenges given here? You should speak without hesitation, chattering, stammering, pauses, gesticulations, repetitions, deviating from the topic. So, இங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸும் பாருங்களேன், அட்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இருக்கிற குறைபாடுகள். பேசும் பொழுது அந்த ஹெசிடேஷன்னா என்ன, தயக்கம், ஷட்டரிங்னா தடுமாறுது, ஸ்டாமரிங்னா திக்கி திக்கி பேசுறது, பாசஸ்னா அப்படியே விட்டு விட்டு பேசுறது, கெஸ்டிகுலேஷன்னா இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி, ரிப்பிட்டேஷன்னா சொன்னதையே சொல்றது, டிவியேட்டிங் ஃப்ரம் த டாபிக்னா அந்த டாபிக்கை விட்டுட்டு போயிடுறது. ஆக்சுவலி உங்களுடைய ஸ்போக்கன் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னா இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். இது கிளாஸ்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நீங்க உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா வச்சு உட்காந்துக்காங்க. எனி டாபிக் யூ டேக், எனி டாபிக், நீங்க வந்து சீட் போட்டு கூட ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் கொடுப்பாங்க திங்க் பண்றதுக்கு. அண்ட் யூ ஹவ் டு டாக் ஃபார் ஒன் மினிட் வித்தவுட் எனி hesitation, shattering, stammering, pauses, gesticulation, repetition, deviating from the topic. You have to speak for 1 minute. So try to speak without hesitation, without shattering, without stammering. Okay, and it will definitely improve your spoken English. With this I wind up, students. Okay, we will meet tomorrow. Thank you for watching.